திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் தேநீர் கடை ஊழியர் வீட்டில் 13 லட்சம் ரொக்கம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நிலக்கோட்டை சந்தன மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த சுந்தரம் தேநீர் கடையில் பணி செய்து வருகிறார். இவர் தனது நிலத்தை விற்ற பணத்தில் வீட்டில் வைத்திருந்தார். இந்நிலையில் அவர் திண்டுக்கல் சென்றதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் 13 லட்சம் பணம் மற்றும் நகையை அவரது வீட்டிலிருந்து கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதேபோல அடுத்தடுத்து 6 வீடுகளில் கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வைகோ போல செயல்பட வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் வாழ்த்தினார்கள் என்று மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருச்சியில் வெற்றி பெறுவதற்கு உதவி செய்த கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு நன்றி என கூறினார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு இமாலய வெற்றி பெறுவதற்கு எனக்கு உதவி புரிந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் அந்த இயக்கத்தின் சார்ந்த இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் இயக்க தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க இன்று சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்தேன். எங்களுடைய இயக்கம் சார்ந்த நன்றியை தெரிவித்தேன். அவர்களும் என்னை வாழ்த்தினார்கள். நான் என் தந்தையார் போல தலைவர் வைகோ போல நான் செயல்பட வேண்டும் என வாழ்த்தினார்கள்.